ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கிரிப்டோ இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்டார்க்நெட் அப்படின்ற ப்ராஜெக்ட்டில் ஆல்ரெடி நம்ம வந்து டெஸ்ட் நெட் டாஸ்க் எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஸ்டார்க்நெட் டெஸ்ட் நெட் வீடியோ அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து ஸ்டார்க்நெட் டெஸ்ட் நெட்டில் என்னென்ன டாஸ்க்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருங்க. இந்த வீடியோவில் ஸ்டார்க்நெட்டில் இருக்கிற மெயின்நெட் டாஸ்க் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத தான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து இந்த பிராவோஸ் அப்படின்றது வந்து ஸ்டார்க்நெட்டில் ரன் ஆகிற ஒரு ப்ராஜெக்ட், ஓகேவா? அவங்க அஃபிஷியலாகவே வந்துட்டு ஒரு லிங்க்கில் வந்து ஸ்டார்க்நெட் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து போட்டிருக்காங்க. ஸ்டார்க்நெட்டில் வந்து எஸ்டிஆர்கே அப்படின்ற டோக்கன் வரப்போகுது, அந்த டோக்கனாமிக்ஸ் டீட்டெயில், இது வந்து எப்படி ரன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலும் போட்டிருக்காங்க. அதில் கீழே வந்து ஒரு பாயிண்டில் வந்து அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? இதில் வந்து ஏர்ட்ராப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாலே வந்து இந்த டோக்கனாமிக்ஸ் டீட்டெயிலே வந்து அரௌண்ட் வந்து ஒரு 9% வந்து கம்யூனிட்டி ப்ரொவிஷன் அப்படின்ற மாதிரி ஒதுக்கியிருக்காங்க, ஓகேவா? அது எதுக்காக அப்படின்றதையும் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதுலேருந்து ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போவே வந்துட்டு இந்த ஸ்டார்க்நெட்டில் என்னென்ன டாஸ்க்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணி வச்சுருங்க. இதோட டோக்கன் லான்ச் ஆகிறப்ப இதுலேருந்து ரிவார்டு கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேவா? அது என்ன அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 9% ஆஃப் இனிஷியல் டோக்கன் அலோகேஷன் வில் பி கிராண்டட் ஃபார் கம்யூனிட்டி ப்ரொவிஷன் ஃபார் தோஸ் ஹூ பெர்ஃபார்ம்டு ஒர்க் ஃபார் ஸ்டார்க்நெட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இந்த ஸ்டார்க்நெட்டில் வந்துட்டு யார் யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரிவார்டாக கொடுக்குறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ யாரையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு என்னென்ன டாஸ்க்லாம் பண்ணணும், அது எப்படி பண்ணணும் அப்படின்றது கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் அப்படியே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டேப் பண்ணி ஆல் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய கிரிப்டோ ரிலேட்டட் கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெயின்நெட் டாஸ்க் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் பஞ்ச் ஆஃப் லிங்கை வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வந்து மெயின்நெட் லிங்க் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா டெலிகிராம் ரிஃப்ளெக்ட் ஆகும், அங்கேருந்து நீங்கள் வந்து இந்த கம்ப்ளீட் பஞ்ச் ஆஃப் லிங்கை எடுத்துக்க முடியும், ஓகேவா? இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா வேலட் ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து வேலட் ஆட் பண்ணுறது ஆல்ரெடி டெஸ்ட் நெட் டாஸ்க் பண்ணும்போதே பண்ணியிருந்திருப்பீங்க. இருந்தாலும் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லிடுறேன். இந்த வேலட் அப்படின்ற லிங்க்கை காப்பி பண்ணிட்டு உங்களோட கிவி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நியூ டேப் அப்படின்றத கொடுத்துட்டு அங்கே காப்பி பண்ண லிங்க்கை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத இந்த இடத்துல கொடுக்கணும், ஓகேவா? நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன், அதனால் ரிமூவ்னு காட்டுது. ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேலட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடி மட்டும் ஓப்பன் பண்ணிடுங்க, ஓகேவா? அதாவது வந்து அந்த சீக்ரெட் ஃப்ரேஸ்லாம் வந்து எடுத்து நீங்கள் ஐடி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஐடி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வேலட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். இப்போ எனக்கு வந்து என்னோட வேலட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு, ஓகேவா? இந்த ஸ்டார்க்நெட்டில் வந்து நிறையா பேர் என்கிட்ட வந்து ஸ்டார்டிங்லேருந்து கேட்டுட்டு இருக்குது, ப்ரோ இந்த ஸ்டார்க்நெட் ஈடிஎச்க்கு வந்து எப்படி வந்து எத்தீரியமை கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல ப்ரோ தெரியல ப்ரோன்ட்டு கேட்டுட்ருக்கீங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உங்களோட மெட்டாமஸ்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? என்னடா ஸ்டார்க்நெட்னு சொல்லிட்டு மெட்டாமஸ்க்கெலாம் ஓப்பன் பண்ணுறேன் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. மெட்டாமஸ்க்கில் வந்துட்டு ஆர்பிட்ரம் நெட்ஒர்க்லையோ இல்லை எத்தீரியம் மெயின் நெட்லையோ ஃபஸ்ட்டே உங்களோட எத்தீரியமை வந்து டெபாசிட் பண்ணிருங்க. மோஸ்ட்லி ஆர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் டெபாசிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா வந்து ஆர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் ஃபீஸ் கம்மியாக இருக்கும், அதே எத்தீரியம் மெயின் நெட்டில் டேரெக்டாக டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபீஸ் அதிகமாக இருக்கும். எப்படி டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு எந்த எக்ஸ்சேஞ்சில் ஃபண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு அந்த வித்ட்ரா அட்ரஸில் இந்த அட்ரஸை போட்டுட்டு எத்தீரியம் மெயின்நெட்டா இல்லை ஆர்பிட்ரம் நெட்ஒர்க் மெயின்நெட்டா அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு வித்ட்ரா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து டெபாசிட் ஆயிரும். டெபாசிட் ஆனதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும், ஓகேவா? இதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு நான் ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், ஓகேவா? ஆர்பிட்டர் ஃபைனான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஆர்பிட்டர் ஃபைனான்ஸ் அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. ஆர்பிட்டர் ஃபைனான்ஸுமே வந்துட்டு ஏர்ட்ராப் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஜெட்கே சிங்க்கும் வந்து ஏர்ட்ராப் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஜெட்கே சிங்கில் தான் ஆர்பிட்டர் ஃபைனான்ஸ் ரன் ஆகுது. அப்புறம் எப்படி ஸ்டார்க்நெட் உள்ளே வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். இந்த ஆர்பிட்டர் ஃபைனான்ஸ் அப்படின்றது வந்து ஒரே நேரத்தில் வந்து ஜெட்கே சிங்க்லேயும் ரன் ஆகுது, ஸ்டார்க்நெட்லையும் ரன் ஆகுது. இப்போ இந்த ஆர்பிட்டர் ஃபைனான்ஸ் அப்படின்ற லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வேலெட்டை கனெக்ட் பண்ணும். நான் கனெக்ட் பண்ண உடனே வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து எத்தீரியம் மெயின்நெட்டில் வந்து ஈடிஎச் இருக்குது அப்படின்னா மேலே எத்தீரியம்னு வச்சுக்கோங்க. ஆர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஆர்பிட்ரம் அப்படின்ற மாதிரி வச்சுருங்க. ஏன்ட்ட வந்து ஆர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் இருக்குது, ஸோ அதனால் வந்து நான் ஆர்பிட்ரம் அப்படின்றத கொடுத்துறேன். கீழே வந்து இந்த டூ அட்ரஸில் வந்துட்டு உங்களுக்கு எதுக்கு மாற்றணும் அப்படின்னா ஸ்டார்க்நெட்டுக்கு மாற்றணும், ஓகேவா? இந்த இடத்துல அந்த ஸ்டார்க்நெட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்பிட்ரம் வந்து ஸ்டார்க்நெட்டுக்கு மாற்றிக்க முடியாது. இங்கே மேக்ஸ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இது வந்து இங்கே காட்டும். இதை எப்படி மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோம்னா சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அர்கன் டெக்ஸோட வந்து கனெக்ட் பண்ண சொல்லுவோம், ஓகேவா? நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால எனக்கு காட்டல. அர்கன் டெக்ஸோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சென்ட் அப்படின்றது வந்து எனேபிள் ஆயிரும், ஓகேவா? இந்த ஸ்டார்க்நெட்டில் வந்துட்டு நிறைய மெயின்டெனன்ஸ் எரர் இருக்கு, அதே மாதிரி வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் வந்து ரொம்ப லேட் ஆகும், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பேஷன்ஸாக மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் டைம் எடுக்கும்.
இந்த வீடியோலேயே வந்து நிறையா ப்ராசஸை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து ஆல்ரெடி இது எல்லாத்தையும் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சிட்டேன். இதை நான் ஒவ்வொன்றத்தையும் வந்து அரை மணி நேரம் உட்காந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நான் வீடியோ எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஸ்க்ரீன்ஷாட் தான் மோஸ்ட்லி ஷேர் பண்ணுவேன். இந்த சென்ட் அப்படின்றது கொடுத்தாலும் இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்க்நெட் நெட்ஒர்க் ட்ரான்சாக்ஷன் இன் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற மாதிரி வருது. இப்படி தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களோட ஃபண்ட் வந்து ஸ்டார்க்நெட்டில் ஆட் ஆயிரும். ஓகேவா? எங்கே ஆட் ஆகும் அப்படின்னா இந்த அர்கென்டெக்ஸ் அப்படின்ற வேலெட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அஃபிஷியல் பிரிட்ஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பேன். ஓகேவா? இது வந்து ஸ்டார்க்நெட்டோட அஃபிஷியல் பிரிட்ஜ் பிளாட்ஃபார்ம், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த நியூ டேப் அப்படின்றத கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? அதை ஃபஸ்ட் எடுத்தோன்னே டெஸ்க்டாப் சைட்டில் வந்து செட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டார்க்நெட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் நெட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க நிறையா பேர், இப்போ மெயின் நெட்லையும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த டாப் ரைட் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் எத்தீரியம் வேலட்னு இருக்கும். அதை கொடுத்த உடனே உங்களுக்கு மெட்டாமஸ்கோட கனெக்ட் பண்ண சொல்லும். ஜஸ்ட் அந்த மெட்டாமஸ்க் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெட்டாமஸ்கில் எத்தீரியம் மெயின் நெட்டுக்கு மாற்ற சொல்லுது. மெட்டாமஸ்க்கு போயிட்டு இங்கே ஆர்பிட்ரம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி எத்தீரியம் மெயின் நெட் அப்படின்றதுக்கு மாற்றுங்க. மாற்றினதுக்கப்புறமேட்டு அகைன் இந்த வெப்சைட்டுக்கு வந்து மெட்டாமஸ்க் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மெட்டாமஸ்க் கனெக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்க்நெட் வேலட்னு காட்டுதா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அர்கென்டெக்ஸ் வேலட்டோட அதுவும் கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆனதுக்கப்புறமேட்டு இதில் வந்து ஒரு 2 ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு ஆர்பிட்டர் ஃபைனான்ஸில் வந்துட்டு உங்களோட ஃபண்டை வந்து ஸ்டார்க்நெட்டுக்கு மாற்றிட்டீங்க. மாற்றினதுக்கப்புறமேட்டு இதில் ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். இல்லை மாற்றவே இல்லை அப்படின்னாலும் வந்துட்டு இதில் ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். இந்த எத்தீரியம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொண்டு வந்துருப்பீங்க தெரியுமா, அதுலேருந்து இதுக்கு வந்து ஸ்டார்க்நெட்டுக்கு நீங்கள் இதில் கூட மாற்றிக்க முடியும். ஓகேவா? இப்போ உங்கள் ஃபண்டு எத்தீரியமில் இருக்குது அப்படின்னா ஸ்டார்க்நெட்டுக்கு மாற்றணும்னாலும் மாற்றிக்கலாம், இல்லை ஆர்பிட்ரமில் இருக்குது அப்படின்னாலும் மாற்றிக்கலாம், பாலிகனில் இருக்குனாலும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு 2 ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு மீதி இருக்கிற எல்லா ஸ்டெப்புமே வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஓகேவா? புரியல அப்படின்னா வந்துட்டு வீடியோ பாஸ் பண்ணி மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த 10K ஸ்வாப் எப்படி பண்ணணும், மை ஸ்வாப் எப்படி பண்ணணும், ஜெடி ஸ்வாப் எப்படி பண்ணணும், மின் ஸ்கொயர் எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அஃபிஷியல் பிரிட்ஜ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு 10K ஸ்வாப் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை வந்து காப்பி பண்ணி உங்களோட கிவி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதுலேயும் வந்து உங்கள் வேலெட்டை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணும், அதாவது இந்த அர்கென்டெக்ஸ் அப்படின்ற வேலெட்டை கனெக்ட் பண்ணும். இந்த டாப் ரைட் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா வேலெட் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்த உடனே வந்துட்டு பக்கத்தில் மெயின் நெட்டாக டெஸ்ட் நெட்டான்னு காட்டும், மெயின் நெட் அப்படின்றத வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த பிரிட்ஜிங் பண்ணி தெரியுமா, உங்களோட எத்தீரியமில் இருந்து ஸ்டார்க்நெட் எத்தீரியம்க்கு பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எத்தீரியம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கீழே வந்து USDC அப்படின்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. ஓகேவா? செட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ எத்தீரியம் இருக்கோ அதை கொடுத்து ஸ்வாப் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எத்தீரியம்லேருந்து USDCக்கு வந்து ஸ்வாப் ஆயிரும். ஓகேவா? இது ஃபஸ்ட் ஸ்டெப். இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி காட்டும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அர்கென்டெக்ஸ் வேலெட்டில் வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் அப்ரூவ் ரெக்வஸ்ட் காட்டும். அந்த அப்ரூவ் ரெக்வஸ்ட் வந்து அப்ரூவ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்வாப்பிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். இது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பூல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பூல் அப்படின்ற ஆப்ஷனில் வந்துட்டு நீங்கள் வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணணும். ஓகேவா? இந்த பூல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறையா பூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து எத்தீரியம் வந்து 100% வந்து USDCயாக மாற்றிடாதீங்க, 50% மட்டும் மாற்றுங்க. அந்த 50% மாற்றிட்டு பேலன்ஸ் இருக்கிற 50% USDCயாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட $50 இருக்குது அப்படின்னா $25 USDC, $25 எத்தீரியம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேஜில் வந்துட்டு அந்த எத்தீரியம் USDC அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி இருக்குல்ல, ஆட் லிக்விடிட்டி அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இதை மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். மேலே எத்தீரியமில் வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை செட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் USDC கீழே காட்டும். கொடுத்துட்டு இந்த டெபாசிட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் சப்ளை அப்படின்ற மாதிரி கேட்கும். ஓகே? அந்த கன்ஃபார்ம் சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அகைன் அர்கென்டெக்ஸில் வந்துட்டு ஒரு கன்ஃபார்ம் ரெக்வஸ்ட் காட்டும். அதை கொடுத்த உடனே உங்களோட ஃபண்டு வந்து உங்களுக்கு லிக்விடிட்டி ஆட் ஆயிரும். ஓகேவா? இது ஆட் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு 15 minutes வெயிட் பண்ணுங்கள். 15 minutes அப்புறமேட்டு எப்படி வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணிங்களோ அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேவா? இதில் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அவசியம் கிடையாது. லிக்விடிட்டியை ரிமூவ் பண்ணி உங்களோட ஃபண்டை வந்து மறுபடியும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் ஃபண்டை எடுத்தால் மட்டும்தான் அடுத்த டாஸ்க் உங்களால் பண்ண முடியும். ஏன்னா ஃபண்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. இது வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ அதனால் வந்து லிக்விடிட்டியை ரிமூவ் பண்ணிடுங்க. லிக்விடிட்டி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் லிங்க் வந்து ஒன்று கொடுத்துருப்பேன். அதாவது வந்து மை ஸ்வாப் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். இப்போ 10K ஸ்வாப் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? 10K ஸ்வாப்பில் என்னென்ன பண்ணோம், ஸ்வாப்பிங் பண்ணியிருக்கோம், பூலில் வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணோம், ரிமூவ் பண்ணியிருக்கோம். இது 3 ஸ்டெப் பண்ணியிருக்கோம். அடுத்து மை ஸ்வாப் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுலேயும் சேம் ஸ்டெப் தான். ஓகேவா? நீங்கள் வந்து 10K ஸ்வாப்பில் என்னென்னலாம் பண்ணிங்களோ அதே தான் வந்து மை ஸ்வாப்லையும் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஸ்வாப் பண்ணணும், எத்தீரியம் வந்து USDTக்கு வந்து ஸ்வாப் பண்ண போகிறீங்க. ஸ்வாப் பண்ணதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் பக்கத்தில் பூல்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு எத்தீரியம் USDTயை வச்சு வந்து லுக்
லிக்விடிட்டி ஆட் பண்ண போகிறீங்க, ஓகேவா? இதை ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு அகைன் இந்த வித்ட்ரா அப்படின்றத கொடுத்துட்டு ஆட் பண்ண லிக்விடிட்டி வந்து ரிமூவ் பண்ண போகிறீங்க. இதே மூணு ஸ்டெப் தான் வந்து நீங்கள் வந்து 10K ஸ்வாப்லையும் பண்ணீங்க, இதே மூணு ஸ்டெப் தான் நீங்கள் வந்து மை ஸ்வாப்லையும் பண்ண போகிறீங்க, ஓகே. இதுவும் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அடுத்த லிங்க் வந்து நான் ஜெடி ஸ்வாப் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை வந்து காப்பி பண்ணி உங்களோட கிவி ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஜெடி ஸ்வாப்போட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேவா? ஜெடி ஸ்வாப் பேஜ் ஓப்பன் ஆனோன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டாப் ரைட் கார்னர் பார்த்திங்கனா கனெக்ட் வேலெட் அப்படின்ற மாதிரி இருக்கும். கொடுத்தீங்க அப்படின்னா அர்கன்டெக்ஸோட கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனோன்னா ஸ்டார்க்நெட் மெயின்நெட்டில் வச்சுட்டு இதுலேயும் வந்து ஸ்வாப் பண்ணுங்க, ஓகேவா? இந்த இதில் வந்து யூஎஸ்டிடி எத்தீரியம் அது மாதிரி நான் என்ன இதில் வச்சிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் வச்சு ஸ்வாப் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்வாப் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஸ்வாப் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து இதுலேயும் வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணும், ஓகேவா? கன்ஃபார்ம் ஸ்வாப் அப்படின்றத கொடுத்துட்டு உங்கள் வேலெட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்வாப்பிங்கை முடிச்சிருங்க. அடுத்து பூல் அப்படின்றதுக்கு போயிட்டு ஆட் லிக்விடிட்டி அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா லிக்விடிட்டி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தீரியம் யூஎஸ்டிடி பேரில் வச்சு சப்ளை அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லிக்விடிட்டி ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த லிக்விடிட்டி ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு 15 minutes விட்டுருங்க, லிக்விடிட்டி வந்து ஜென்ரேட் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு உங்களோட யுவர் லிக்விடிட்டி அப்படின்ற பேஜுக்கு போயிட்டு மேனேஜ் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா ரிமூவ் லிக்விடிட்டியாக ஆட் லிக்விடிட்டியான்னு காட்டும். அதில் வந்து ரிமூவ் லிக்விடிட்டி அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அர்கன்டெக்ஸில் அகைன் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் காட்டும். அதில் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லிக்விடிட்டி ரிமூவ் ஆயிரும், ஓகேவா? இது ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஜெடி ஸ்வாப்பில் நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸும் முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ வரைக்கும் வந்துட்டு நான் எதெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு 10K ஸ்வாப் முடிச்சிட்டோம், மை ஸ்வாப் முடிச்சிட்டோம், ஜெடி ஸ்வாப் முடிச்சிட்டோம். இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மின்ட் ஸ்கொயர். இந்த மின்ட் ஸ்கொயரில் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு NFT பிளாட்ஃபார்ம், ஓகேவா? இந்த NFT பிளாட்ஃபார்மில் வந்துட்டு நம்ம வந்து ஓனாக வந்து ஒரு NFT வந்து மின்ட் பண்ணணும். இது ஆல்ரெடி வந்து டெஸ்ட்நெட் டாஸ்க் பண்ணுறப்ப நான் மின்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன், ஓகேவா? அந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் மெயின் நெட்டில் வந்து மின்ட் பண்ண போகிறீங்க. இந்த பேஜ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். மேலே வந்து டாப் ரைட் கார்னரில் கனெக்ட் வேலெட் கொடுக்கும். அதை கொடுத்து ஃபஸ்ட்டு வேலெட்டை கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு மின்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கேலரிலேருந்து ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்து மின்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட NFT வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மின்ட் ஆயிரும், ஓகேவா? அதுக்கு வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் எத்தீரியம் வந்து ஃபீஸாக கேட்பாங்க. அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட NFT மின்ட் ஆயிரும். மின்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்துட்டு இதில் நீங்கள் ப்ராப்பராக மின்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதே மின் ஸ்கொயரில் வந்துட்டு நான் அடுத்ததான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், மின் ஸ்கொயர் கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மின் ஸ்கொயரில் இப்போதைக்கு அவைலபிளாக ரன் ஆகிட்டு இருக்கிற எல்லா NFTஸும் காட்டும். இதில் எவ்வளோக்கு எவ்வளோ சீப்பாக NFT கிடைக்குதோ அந்த NFTயை வந்து இதில் ஒன்றும் வாங்கி வச்சுருங்க, ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் இன்ட்ராக்ஷன் பர்பஸ்க்காக தான். அந்த NFT முடிஞ்சால் வாங்கி வச்சுருங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு $2-3 ரேஞ்சில் வந்து தேடி பாருங்கள். தேடினா மட்டும்தான் கிடைக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னா நிறையா போய்கிட்டே இருக்கும். அதில் தேடி வந்துட்டு ஒரு $2-3 ரேஞ்சில் வந்துட்டு ஒரு NFTயை மட்டும் வாங்கி வச்சுருங்க, ஓகேவா? இதுதான் இதில் இப்போதைக்கு இருக்கிற டாஸ்க்கு. மெயின் டாஸ்க்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாஸ்க் இதெல்லாம் மட்டும்தான், ஓகேவா? இது எல்லாத்தையும் கண்டிப்பாக முடிச்சு வச்சுருங்க. ஸ்டார்க்நெட்லேருந்து ரிவார்டு கிடைக்கிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் சொன்ன ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சு அது மாதிரி ஒவ்வொரு ஸ்வாப்பிங் ஒவ்வொரு லிக்விடிட்டி ஆட் பண்ணுறதுலையும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிங்க மட்டும்தான் வந்துட்டு உங்களோட டோட்டல் இன்ட்ராக்ஷன் வந்து டெவலப் ஆகும். அது மூலமாக தான் ரிவார்டு கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் இது எல்லா ஸ்டெப்பையும் கண்டிப்பாக பண்ணி வச்சுருங்க, ஓகேவா? அதே மாதிரி டெஸ்ட் நெட் டாஸ்க்கும் நீங்கள் இன்னும் பண்ணல அப்படின்னா டெஸ்ட் நெட்டும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ டெஸ்ட் நெட் டாஸ்க்கையும் வந்து கண்டிப்பாக முடிச்சு வச்சுருங்க, ஓகேவா? இதை தாண்டி எதுவும் டாஸ்க் இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு தனியாக வந்து வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இல்லை அப்படினால வந்து நம்ம டெலிகிராம் சேனலை நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் இருக்குது, ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து நான் வீடியோவாக போஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு டெலிகிராமில் தான் டக்குன்ட்டு வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.